டிக்ஷனரி ஃபார்ம்ஸில் இன்றைக்கி நம்ம வந்து ஓடு தான் பார்க்க போகிறோம். ஓடு வந்து ஒரு லிரிக் போம் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு ரொம்ப ஹையர் லெவல் எமோஷனை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இதில் லிரிக் ரொம்ப எலாபரேட்டிவாக வந்து இருக்கும், இமேஜினேட்டிவ் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணி அந்த இமேஜினேட்டிவ் லாங்குவேஜ் வச்சு ஒரு ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப டிக்னிஃபைடாகவும் ரொம்ப சின்சியராகவும் தான் அந்த ஓடு வந்து இருக்கும் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஓடோட ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடோட ஆரிஜின், இதோட ஆரிஜின் எங்கே இருக்குது வருதுன்னா க்ரீக் ஃபார்ம்லேருந்து தான் வருது. இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரமேட்டிக்கான போயட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஓடு வந்து குரோரல் குவாலிட்டியோடு வந்து இருக்குன்றாங்க, அதோட கோரஸோட கோரஸாக வந்து இருக்கும். ஸோ அந்த குவாலிட்டி தான் வந்து இந்த ஓடுக்கு வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரமேட்டிக் போயட்ரின்னு சொல்கிறாங்களே, ஸோ ட்ராமாவில் வந்து கோரஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த கோரல் குவாலிட்டியோடு வந்து இருக்குன்றாங்க. அதோடு சேர்த்து ஸ்ட்ரோப்பு ஆன்டி ஸ்ட்ரோப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தாலையும் வந்து இது டிவைட் ஆகிருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எப்போடுன்ற ஒரு விஷயமும் இதுக்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆகிருக்குன்றாங்க. இந்த ஃபார்மை தான் வந்து க்ரீக்கில் வந்து போயிட் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ க்ரீக் அப்படின்னாலே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு போயட் தான் ஞாபகம் வருவார், அவர் வந்து யாருன்னா பிண்டார். ஸோ பிண்டார் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓடையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த ஓட்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக் அக்கேஷனில் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்து அவர் மோஸ்ட் ஆஃப் த ஓட்ஸ் வந்து எழுதியிருப்பார். அவருக்கு அப்புறம் வந்து யார் வந்தான்னா ஹொரேஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்திருப்பார். அவர் எழுதினது எல்லாமே வந்து லாட்டின் ஓட்ஸாக வந்து இருக்கும். அதெல்லாமே வந்து ரொம்ப ப்ரைவேட்டாகவும் பர்சனலாகவும் இருக்கும், கொஞ்சம் யூனிஃபார்ம்டு ஸ்டான்ஸாகவும் வந்து இருக்குன்றாங்க. ஸோ ஹொரேஸ் அதுக்கப்புறம் வந்து பிண்டாருக்கு அப்புறம் ஓடு வந்து எப்படி டெவலப் ஆகுதுன்னா பென் ஜான்சன் வந்து என்ன பண்ணுறாருனா ஓடு எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஜான்சனோட ஓ டு சர் லூசி காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடும், அப்புறம் தாமஸ் கிரேயோட த ப்ராக்ரஸ் ஆஃப் போயசி அப்படி எல்லாமே வந்து பிண்டாரோட ஓடு வச்சு தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் வந்து இந்த ஜான்சனாக இருக்கட்டும் தாமஸ் கிரேவாக இருக்கட்டும் ரெண்டு பேர் வந்து பிண்டாரை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து யார் வர்றா அப்படின்னா ஷெல்லி வந்து வர்றாரு. அவரோட ஓட் டு வெஸ்வின் வந்து ஹொரேஷியன் ஓட வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஹொரேஷியன் ஓடோட கொஞ்சம் ரிசம்பிள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கிலீஷ் போயிட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கிளாசிக்கல் ட்ரெடிஷனுக்குள்ளே தான் வந்து பவுண்டாக இருப்பாங்க, சில நேரம் வந்து இந்த பவுண்ட்லேருந்து கொஞ்சம் வெளியவும் போயிருப்பாங்க அப்படின்றாங்க. ஏன்னா ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி வந்தது வந்து பிண்டாரும் ஹொரேஸும் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்களோட ஃபார்ம்லேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஓட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்பென்சரோட எபித்தலாமியனை, தாமஸ் கிரேயோட ஓட்ஸு, வேர்ட்ஸ்வர்த்தோட ஓட்ஸு, கீட்ஸு, ஷெல்லி, டென்னிசன் இவங்க எல்லாமே வந்து பெரிய பெரிய கிரேட் ஓட்ஸ்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸோட டிஸ்டிங்கிஷ்ட் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஓடு வந்து ஒரு டிக்னிஃபைடான தீமை பேஸ் பண்ணி தான் இருக்கும், அதாவது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைலும் வந்து அதுவே மேக் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் அண்ட் ஸ்டைல் வந்து ரொம்பவே வந்து ஹையராக வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. வேர்ட்ஸ்வர்த்தோட ஓ டூ இன்டிமேஷன் ஆஃப் இம்மார்டாலிட்டி வந்து ரொம்ப சீரியஸான தீமில் வந்து இருக்கும். ஸோ அதே நேரத்தில் ரொம்ப ஹை ஸ்டைலாகவும் இருக்கும். இது வேர்ட்ஸ்வர்த் தான் வந்து எழுதினாரா அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த வேர்ட்ஸ்வர்த்தோட வந்து ஓடு வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா வேர்ட்ஸ்வர்த் வந்து ரொம்ப சிம்பிளாக ரஸ்டிக் லாங்குவேஜாக யூஸ் பண்ணியிருப்பார், அதாவது பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி தான் வந்து போயிட்ரி இருக்கணும்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த ஓடில் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார்னா ரொம்ப ஹை லாஃப்டி ஸ்டைல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாருன்றாங்க. ஸோ ஒரு ஓடு வந்து லிரிக்கை விட வந்து ரொம்ப லாங்கராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூஸ்வலாக வந்து 150 லைன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ப்ரீ மெடிடேட்டட் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடை வந்து சொல்கிறாங்க. ஸோ ஷெல்லி அண்ட் கீட்ஸோட ஓட்ஸ் வந்து அவங்களோட இன்டென்சிட்டி ஆஃப் காம்போசிஷன், அதாவது எப்படி வந்து ஒரு போம் எழுதணுன்றதை வந்து கொண்டு இவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீட்ஸையும் ஷெல்லியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஓடு வந்து எப்படி வந்து ப்ரீத் பண்ணும் இவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. ஓடு வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் அட்ரஸிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓடுனாலே என்ன சொல்லுவாங்கன்னா டெடிக்கேஷன் சொல்லி சொல்லுவாங்க, இதுக்காக இவங்களுக்காகன்ற மாதிரி. ஸோ யாரையோ ஒரு விஷயத்துக்காக ஒரு பிரேவரியான திங்ஸ்க்காகவோ இல்லை ஒரு கிங்ஸ்க்காகவோ இல்லை ஒரு குயினுக்காகவோ இல்லை சாதாரண ஒரு இன்னனிமேட் ஆப்ஜெக்ட்காகவோ அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து ஓடு வந்து இருந்துச்சுன்றாங்க. அதனால தான் வந்து ஓடு வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் அட்ரஸிங் அப்படின்றாங்க. எதுக்குன்னா ஒரு ஃபேமஸான பர்சனையோ இல்லை ஒரு இன்சிடெண்ட் பற்றி சொல்கிறதுக்கோ வந்து ஓடை வந்து பர்டிகுலராக வந்து யூஸ் பண்ணாங்கன்றாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் இல்லை கார்னேஷன்ற மாதிரி ஈவெண்ட்ஸ், கார்னேஷன்னா வந்து ஒரு ராஜாக்கு வந்து மணிமுடி சூட்டு விழா, ஸோ அதுக்கும் வந்து ஓடை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்றாங்க. அதுக்கும் இல்லைன்னா கிரேட்டர் இன்ஸ்டிடியூஷனை வந்து ஃபவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஓடு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ரூ மேர்வலோட அப்பான் கிராம்வெல் ரிட்டர்ன் ஃப்ரம் அயர்லாண்ட் அப்படின்ற ஓடுலையும்,
டென்னிசனோட ஆன் த டெத் ஆஃப் டியூக் ஆஃப் வெல்லிங்டன் இதெல்லாமே வந்து ஓடோட நோட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சில நேரம் வந்து ஓடை வந்து நான் லிசனிங் பர்சனுக்கும் அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அந்த நான் லிவிங் பர்சன்ஸோ இல்லை ஒரு இன்னிமேட் ஆப்ஜெக்ட்ஸும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா டெத்தான ஒரு சோல்ஜருக்கோ இல்லை ஒரு பறவைக்கோ இல்லை ஒரு பூச்சிக்கோ, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யாரோடதில் பார்க்கலான்னா கீட்ஸோட ஓட்டு நைட்டிங்கேல். ஸோ இந்த நைட்டிங்கேல் வந்து கீட்ஸ் வந்து போம் எழுதுறப்போ இல்லை ஓடு எழுதுறப்போ பக்கத்துலேருந்து கேட்டுட்டு அது ரெசிப்ளிகேட் பண்ண போகிறதில்ல அதோட ஃபீலிங்ஸை, ஆனாலும் அவர் எழுத ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் ஷெல்லியோட ஓட்டு வெஸ்ட் விண்டு. ஸோ சாதாரண ஒரு வெஸ்ட் விண்டு எப்படி போகுது, அது மாதிரி என்ன மாதிரி வந்து இம்பாக்டை க்ரியேட் பண்ணிட்டு போகுதுன்ற ஒரு விஷயத்தை அவரோட ஓடில் வந்து அவர் சொல்லிட்டு போவார். ஸோ இதுவும் என்னென்னா ஒரு நான் லிசனிங் பர்சன் தான். ஸோ அதுக்கும் என்ன பண்ணியிருப்பார்னா சேர்த்து வச்சு போயிட்டு வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார். ஸோ லிசனே பண்ணாது அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் எழுதுறதை எழுத தான் செய்வேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஓடு எழுத ஆரம்பித்தாங்கன்றாங்க. ஸோ இந்த ஓடோட டோன் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லோரும் நோட் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்கும். எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா ஒரு ஹை சீரியஸ்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கும், இல்லை இது வந்து இம்பார்ட்டண்ட்டு, இது நார்மலான போம் கிடையாது, இது வந்து ஒரு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா கீட்ஸோட ஓட்டு கிரீஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு சின்ன குடுவைக்குள்ளே ஒரு மனுஷனோட லைஃபே வந்து முடிஞ்சு போயிடுதுன்ற ஒரு இம்பார்ட்டண்ட் ட்ரூத்தை வந்து கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்றாங்க. அதோட சேர்த்து பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை அவங்க பர்டிகுலராக வந்து கீட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு போயிருப்பாருன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு போயிருப்பார் அப்படின்றாங்க. லாஜிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஐடியாஸ் எல்லாமே வந்து நம்ம எதில் பார்க்கலாம்னா ஓட்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷெல்லியோட ஓட் டு வெஸ்ட்வின் வந்து வேர்ஸ்லேயே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸசைஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்டில் வந்து பேஸாக இருக்கும் அப்படின்றாங்க. வெஸ்ட்வின்டோட பவர் வந்து ஏர்த்லேயும் சரி க்ளவுட்லேயும் சரி ஓஷன்லேயும் சரி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கரெக்ட் டிஸ்கிரைப் பண்ணி வந்து காட்டியிருப்பாருன்றாங்க. ஸோ ஒரு விண்டு வந்து எப்படி வந்து அப்பியர் ஆகி இந்த வேர்ல்டில் வந்து இருந்துச்சுன்றத அழகாக டிஸ்கிரைப் பண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பார் ஓட் டு வெஸ்ட் விண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓடவே வந்து ரெண்டு விதமாக வந்து பிரிக்கிறாங்க, இர்ரெகுலர் ஓடு ரெகுலர் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து ரெண்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அதில் ஒன்று தான் வந்து ரெகுலர் இன்னொன்று வந்து இர்ரெகுலர். ஸோ ரெகுலர் ஓடு எல்லாமே வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும், எல்லா ஸ்டான்ஸாலையும் சரி ரெகுலர் ரைமிங் ஸ்கீம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் என்ன இருக்கும்னா இர்ரெகுலர் ஓட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அன்இவன் லைன்ஸ் வந்து இருக்கும், வேறு ஒரு ரைமிங் ஸ்கீமில் வந்து இருக்குன்றாங்க. ஸோ ஷெல்லியோட ஓட் டு வெஸ்ட் விண்டு கீட்ஸோட ஓட் டு நைட்டிங்கள் எல்லாமே வந்து ரெகுலர் ஓடில் வந்துடும், எஸ்டி கால்டிஜோட ஓட் டு டிஜெக்ஷன் எல்லாமே வந்து இர்ரெகுலர் திங்ஸில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து இர்ரெகுலராக இருக்கட்டும் ரெகுலராக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து லிரிக் ஃபேமிலியிலேருந்து தான் வந்து வரும். ஆனால் ஓடு அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஒரு டீப்பான ஆக்டிவிட்டியை வந்து ஒரு அறிவோடு வந்து கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓடை வந்து கீட்ஸோட ஓட் ஃபார்ம் வந்து இங்கிலீஷ் போயிட்டிலேருந்து கொஞ்சம் வந்து விலகியே வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கீட்ஸோட ஓட் டு நைட்டிங்கில் ஓட் டு ஆட்டம் ஓட் டு கிரீஷன் ஓடான் மெலன்கலி இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் போயிட்டில் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஓடு வந்து மாடர்ன் ஏஜில் எப்படி இருக்குன்றது தான் நெக்ஸ்ட்டு. 20th century வந்து கொஞ்சம் போயிட்ஸ் மட்டும் ஓடை வந்து கம்போஸ் பண்ணாங்க. அதில் கொஞ்சம் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம் ஹாப்கின்ஸோட ஓடு ஆன் தி ரெக் ஆஃப் டச்சஸ் லேண்டுன்னு வந்து ஒரு எக்ஸ்கிளாஸ்டியாக வந்து ஒரு ஓடு வந்து எழுதியிருப்பார். இந்த எக்ஸ்கிளாசியல்னா என்னன்னா சர்ச் ரிலேட்டடான திங்ஸ் தான் வந்து அப்படி ஒரு டேர்ம்ல வந்து சொல்லுவாங்க. அந்த ஓடில் வந்து ஜெர்மன் ஷிப்பில் வந்து ஒரு 5 nuns வந்து இறந்து போயிருப்பாங்க, அதோட லாஸை பற்றி தான் வந்து இந்த ஓடு வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்றாங்க. அப்புறம் வாட்சன் வந்து ஓட் டு கார்னேஷன் ஆஃப் எட்வர்ட் 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடு வந்து எழுதியிருப்பார். அதில் வாட்சனோட ஓட் லாங்குவேஜ் வந்து விக்டோரியன் லாங்குவேஜ் மாதிரியே வந்து இருந்துச்சு, ரொம்ப மாடர்னாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆத்தரோட குயிலர் கான்ச் ஓடு வந்து பாஸ்டோட க்ளோரிஸை வந்து ராட்டால் வந்து எப்படி வந்து இந்த உலகமே வந்து டிஸ்ட்ரக்ட் ஆச்சு, ஸோ டிஸ்ட்ரக்ஷன் எப்படி லீட் பண்ணி கொண்டு போச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து அந்த ஓடில் வந்து கன்வே பண்ணியிருப்பார். ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஓடு வந்து 3 types ஆஃப் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா டோரியன் ஆர் பிண்டாரிக் ஓடு அப்படின்றாங்க, செகண்ட் ஒன் என்னென்னா லெசிபியன் ஆர் ஹொரேஷியன் ஓடு அப்படின்றாங்க, தேர்ட் ஒன் என்னென்னா இங்கிலீஷ் ஓடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ